ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ்றதே பயங்கர கஷ்டமா இருக்கே. இவருக்கு 39 மனைவிகள் இருக்காங்க, 94 பிள்ளைகள் உட்பட 199 பேர் கொண்ட உலகத்துடைய பெரிய குடும்பமா இவங்க இருக்காங்க. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமாவே அளவான குடும்ப வாழ்க்கை அப்படின்றது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஒரு வீட்டுல ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்களுக்கு 2 குழந்தைங்க அண்ட் அதுக்கப்புறமா வீட்டுல 2 பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவே ஒரு 6 பேரு இல்லனா அதுக்கும் கம்மியா தான் இப்ப வந்து பல ஃபேமிலிஸ்ல இருக்காங்க. ஆனா இந்தியாவை சேர்ந்த ஒருத்தருக்கு 39 மனைவிகள் இருக்காங்க அப்படின்ற தகவல் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. வடகிழக்கு பகுதியான மிசோரம் மாநிலத்துல பக்தாபாங் கிராமத்தை சேர்ந்தவர் லியோனா சனா, இவரோட ஃபேமிலி தான் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியா வந்து கருதப்படுது. மொத்தமா 39 மனைவிகள், 94 பிள்ளைகள் மற்றும் அவங்களுடைய ஒய்ஃப் அண்ட் 36 பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா இவருடைய குடும்பத்துல 199 பேர் இருக்காங்க. டபுள் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு இன்னும் ஒருத்தர் தான் மிஸ்ஸிங். ஆனா சோகமான விஷயம் என்னன்னா, உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரழிவு போன்ற உடல் உபாதைகள்னால கடந்த 2021 ஆண்டு தன்னுடைய 76 வயசுல அவர் இறந்து போயிட்டாரு. அவர் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயுமே வந்து ஒரே மாதிரியான அன்பு நம்பிக்கை வச்சிருந்தாரு அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தார் சொல்றாங்க. எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்தாராம். ஜியோனா வந்து சனா அப்படின்ற ஒரு இனக்குழு குடும்ப வகையை சேர்ந்தவர். இந்த இனக்குழுவை வந்து இவருடைய தந்தை 1942 வந்து ஏற்படுத்தினாரு. முத முதல்ல இவருக்கு 17 வயசுல கல்யாணம் ஆயிருக்கு. அதிகபட்சமா ஒரே ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்போ பல பசங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு இல்ல அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா 39 வயசா இவ்வளவு பெரிய குடும்பத்தை எப்படி வச்சிருக்காரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடவசதிகளும் வந்து செய்யாம இல்லங்க. இவருடைய குடும்பம் வந்து வசிக்கிறதுக்கு ஒரு 4 மாடி கொண்ட குடியிருப்பை வந்து கட்டியிருக்காரு. அதுல மொத்தமா 100 அறைகள் இருக்கு. மலைப்பகுதியில அமைஞ்சிருக்கிற அந்த வீட்டை பார்த்தா ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட் போல அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அவருடைய ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணி தான் அவரு கொடுத்திருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பிஹைண்ட் ரோட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.